வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் டிஜிஆட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஜிஆட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அவரோட வெயிட் பண்ணது வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா வித்ட்ரால் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது உண்மையாக இல்லையாங்கிறத தெரிஞ்சதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரால் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு அவைலபிள் ஆச்சா இல்லையாங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? நான் வந்துட்டு தெளிவாக எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வீடியோலேயும் காமிச்சிருக்கேன். வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், பார்ட் டைம் தேடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வந்துட்டு சம்பாதிக்கணும், வீட்லேயே இருந்து வந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலுமே மை வி த்ரீ இயர்ஸ், ரொயலோ, கேஷ் மேக்கிங் இது மூணுலேயே இருந்துட்டு நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை மிஸ்டேக் ஆகிடுச்சினாலும் ஐடி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்னுடைய நம்பரும் வந்துட்டு கொடுத்துருக்கேன். யாரும் கால் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா என்னால் பேச முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் மட்டும் போடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம டிஜிஆட்ஸுக்குள்ளே வந்துட்டு வெப்சைட்குள்ளே போகிறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிஆட் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லாகின் பண்ணிடலாம். சைடில் உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி சைன்இன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பாஸ்வேர்டு வந்து போட்டு சைன்இன் வந்து கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி க்ரோமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கனால எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சைன்இன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் வந்து காமிக்குது இல்லையா, என்னோடய பேர் எஸ்கே இளவரசன்னு காமிக்கிது. அப்புறம் என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை பாருங்கள், 149,000 வந்துட்டு இருக்குதாமா. ஃபண்ட் பேலன்ஸ் வந்து ஜீரோ. டோட்டல் கம்பெனி டீம் 4,57,39,848 பேர் இதில் இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க. இத்தனை கோடிக்கணக்கான பேரில் 1,000 பேர் வந்து ஏமாந்தாலுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெய்லி டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஃபன் பேலன்ஸு, இந்த ரிவார்டு எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி இருந்ததே தான், அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஏற்படல. கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பு, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் லீவ் பண்ணி வெளியே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் யாருமே அது வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் டெய்லி ஆட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, எல்லாமே லோடிங் வந்து ரொம்ப பொறுமையாக நடக்குது. ஸோ இப்போ ப்ளேங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் யூடியூப்பில் வந்துட்டு போகுது. ஸோ அந்த வித்ட்ரால் ஆப்ஷன் வீடியோ தான் திரும்ப வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க, அதனால் நான் அதை வெளியே வந்துட்டேன். அப்படியே குட் ஜாப்னு கொடுத்து டாஸ்க் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ டெய்லி ஆட்ஸ் வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கிறத காமிக்குது. அடுத்து வித்ட்ரால் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். வித்ட்ரால் ஆட்டோங்கிறது வந்து கொடுக்குறேன். ஜியோட நெட்ஒர்க் ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது எனக்கு. ஸோ வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்துட்டு நான் முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல வந்ததாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வித்ட்ரால் ஆப்ஷனுக்குள்ளே போக மாட்டேங்குது எனக்கு. இங்கே வித்ட்ராலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 காமிக்கும். என்னப்பா லட்சக்கணக்கில் வச்சுருந்தா 7,500 தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இது என்னுடைய அக்கௌண்ட்டே கிடையாது, இது வேறு ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து நான் அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு இது உண்மை நினச்சி அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பின் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலை பார்த்துட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட கேட்டிருக்கலாமே நீங்கள் முதலே அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடின்னு கேட்டேன். அவங்க பே பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய சேனலே பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 799 கொடுத்து பை பண்ணிட்டாங்க அந்த பிளானை. கொஞ்சம் முன்னாடி நம்ம சேனல் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க லக்கிலேயே அந்த 800 வந்துட்டு இழந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பணத்தை யாரும் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நான் டிஜிஆட்ஸை பற்றி திரும்ப வீடியோ போட வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் போடுற மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா இவங்கள மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே பின் எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. கடைசியில் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு காமிக்குது. 3 டைரக்ட் பர்சனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டால் தான் உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. சும்மா ஜாயின் பண்ணி விட்டால் கிடையாது, திரும்பவும் அவங்களும் 799 கொடுத்து 3 பேர் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேரும் ஜாயின் பண்ணால்
கண்டிப்பாக வித்ட்ரால் நடக்குமாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது நம்மளால். இப்போ வந்துட்டு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க இல்லையா, ஸோ நான் வந்துட்டு 800 வந்து கட்டி ஜாயின் பண்ணியிருந்தாலும் இதே தான் காமிச்சிருக்கோம். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே 800ங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான். 800ங்கிறது வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். கமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பேர் பண்ணுறீங்க, ஓ நீங்கள் நிரூபிவீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் நிரூபிக்கலாம் இல்லையா, உங்களால் முடியாது இல்லை, அப்புறம் என்னத்துக்கு அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க? தைரியம் தான், காசு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுனா, 800 தானே உங்களுக்கு. ஸோ சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாம், நானும் தான் சொல்லுவேன். ஆனால் 800 சம்பாரித்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இவங்க வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு ஏமாந்துருக்கலாம். ஸோ அதே போல் யாருமே ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. அது ஒரு சிலருக்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது. நான் என்னமோ நிறையா பேரை வந்துட்டு இதில் ஜாயின் பண்ண விடாமல் தடுத்து அவங்களோட சம்பாதிப்பை வந்து கெடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணி போட்டு நான் வியூஸும் ஏற்றி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு 4 பேர் நம்மளோட வீடியோ பார்த்து ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருந்தால் அவங்களோட அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம் இல்லையா, அது அவங்களுக்கு புரிய மாட்டேது. நம்ம வந்துட்டு நிரூபித்து காமிக்கணுமா, நான் ஏங்க நிரூபித்து காமிக்கணும், நீங்கள் வந்துட்டு நிரூபிக்கலாம் இல்லையா, இது அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டியதானே. நிரூபித்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் கண்டிப்பாக அதை வீடியோ போடுறேன். நான் மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அது உண்மையானால் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கட்டி ஏமாந்துருக்காங்க, அதனால் நம்ம அந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் உண்மைன்னு வந்துட்டு நிரூபிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து வீடியோவில் வந்து போடுறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரையும் வந்துட்டு அதை ஜாயின் பண்ண விடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் வந்துட்டு அதில் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தனா கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் அதில் கட்டி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வரும், சரிங்களா? நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே நம்ம வீடியோலாம் பார்த்துக்கலாம்.